மோடி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்த பாஜக கூட்டணி எம்பிக்கள் அதிகம் வெளிவராத தகவல். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மிசோ தேசிய முன்னணி கட்சியின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதாக அறிவித்து நாடாளுமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தினர். மக்களவை எம்பி லால் ரோசங்கா என்பவர் மோடி அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில் ஆதரித்து பேசினார். மணிப்பூர் விவகாரத்தை மிக மோசமான முறையில் கையாண்டதற்காகவும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தலைமையின் ஒப்புதலுடன் இந்த முடிவை எடுப்பதாக தெரிவித்தார். எனினும் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததால் அவர் அவையில் இருந்தும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதேபோல அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் வன்லால் வேணா என்பவர் மணிப்பூர் விவகாரத்தை கண்டித்து ஆக்ரோஷ உரை நிகழ்த்தினார். மியான்மரில் இருந்து வந்து ஊடுருவிய அந்நியர்கள் என எங்களை மணிப்பூர் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் அந்த மாநிலத்தின் காலம் காலமாக வசித்து வரும் பழங்குடிகள். பிரிட்டிஷ் இங்கு வருவதற்கு முன்பும் இந்தியாவிற்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்பும் நாங்கள் அங்குதான் வசித்து வருகிறோம். உலக வரலாற்றில் எங்கும் நடைபெறாத வகையில் மணிப்பூரில் 300 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டுள்ளன. கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட இப்படி நடக்கவில்லை. இன்னும் நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்பி வருகிறோம் இவ்வாறு பேசினார். மிசோரம் தேசிய முன்னணி கட்சிதான் அந்த மாநிலத்தில் ஆட்சியில் உள்ளது. பாஜக கூட்டணியில் இந்த கட்சி தற்போது அங்கம் வகிக்கிறது. வரும் டிசம்பர் மாதம் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளன. கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட மிசோரம் தேசிய முன்னணி கட்சி மணிப்பூர் விவகாரத்தால் பாஜக மீது கடும் அதிருப்தியில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.